Hello everyone, this is Malu from Kaizen. இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம் இங்கிலீஷில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் அண்ட் நியூ ஃப்ரேசஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, நிறைய வியூவர்ஸ் வந்து கிளாஸ் ரூம் இங்கிலீஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னும் நிறைய ஃப்ரேசஸ் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம், சம் மோர் ஃப்ரேசஸ். Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. In our list, the first sentence is, does anyone know the answer? Actually, it is a question. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நம்ம கேட்கும்போது, நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டு இதுக்கு யாருக்காவது பதில் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூஸ் பண்ணுறதான் இது. டஸ் எனி ஒன் நோ த ஆன்சர் ஓர் டஸ் எனிபடி நோ த ஆன்சர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இஃப் யூ நோ த ஆன்சர், ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னா, ஆன்சர் தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நோ ஒன் நோஸ் த ஆன்சர் அப்படின்னா, இப்போ யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல அப்படின்னா என்ன சொல்லுவோம், அப்போ யாருக்குமே பதில் தெரியாது அப்படி தானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நோ ஒன் நோஸ் த ஆன்சர். ஓகே, நோ ஒன் நோஸ் எஸ் ஆட் பண்ணணும் த ஆன்சர். நிறைய பேர் வீடியோவில் மேம் லெட்டர்ஸ் வந்து விசிபிளாக இல்லை, கொஞ்சம் பெருசாக எழுதுங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க, தெரியல பட் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல் கமெண்ட்டில் ஒரு ஃபியூ வியூவர்ஸ் போட்டிருந்தீங்க. பட் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நல்ல கிளாரிட்டி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. தெரியல, மேபி வந்து உங்களோட மொபைலில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு தெரியல. நீங்கள் உங்களோட வீடியோவில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது பிக்சல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 144, 240, 360 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 360ல வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், யூ டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னா, நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது. சில நேரங்களில் ஏதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது மேம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, யூ டோன்ட் வரி அபவுட் இட், ஐல் டேக் கேர், நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ டெஸ்ட்டுக்கு மட்டும் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தான். யூ டோன்ட் வரி அபவுட் இட், ஐல் டேக் கேர் அப்படின்னு சொல்லிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ், டோன்ட் வாண்டர் த வராண்டஸ். ஸோ அங்கங்கே வந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, டோன்ட் வாண்டர் த வராண்டஸ். இட் மீன்ஸ் அதான் வராண்டாவில் வந்து அங்கெங்கே வெளியில் நிற்காதீங்க. கம் அண்ட் ஹாவ் யுவர் லஞ்ச், கம் அண்ட் ரைட், கம் இன் டு த கிளாஸ் ரூம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது, டோன்ட் வாண்டர் த வராண்டாஸ். ஓகே, டோன்ட் வாண்டர் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் வாண்டர் ஹியர் அண்ட் தேர்னா, இங்கே எங்கேயோ அப்படி தெரிஞ்சிட்டு இருக்காதிங்க, அழையாதீங்க, கிளாஸ் ரூமில் போய் செட்டில் ஆகுங்க அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ கம் அண்ட் ஹாவ் யுவர் மீல், வாங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, கம் அண்ட் ஹாவ் யுவர் மீல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்சர்வ் கேர்ஃபுல்லி, எல்லாருக்கும் தெரியும், லிசன் கேர்ஃபுல்லி, அப்சர்வ் கேர்ஃபுல்லி அப்படின்னா சொல்கிறத வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக கவனி அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஹாஸ் ஷீ கான், யாராவது ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு போயாச்சா, கிளம்பி போயிட்டாலா அந்த மாதிரி கேட்கும்போது, ஹாஸ் ஷீ கான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஷீ யூ கேன் மென்ஷன் த ஸ்டூடெண்ட் நேம், ஹாஸ் மது கான், ஹாஸ் நீத்து கான். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ், ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர், ஆஸ்க் ஹிம் டு கம் ஹியர், அவனை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறது. அவளைன்னு சொல்லும்போது ஆஸ்கர், கேர்ளாக இருந்தால் நம்ம வந்து ஆஸ்கர் டு கம் ஹியர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ, யூஆர் கிவிங் ஆர்டர் டு சம்மன், நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி இதை செய்ய சொல்லணும், இன்னொருத்தர்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணும்போது இந்த ஆஸ்க் அப்படின்றதுல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேபி யூ கேன் யூஸ் ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் டு கம் ஆன் மண்டே, ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் டு கம் அண்ட் மீட் மீ ஆன் மண்டே, மண்டே உன்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்கிறது. இஃப் யூ ஹாவ் எனி கம்ப்ளைண்ட் அபவுட் த ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா, பேரண்ட்ஸை நம்ம யூஸ்வலாக வர சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லும்போது, உன்னோட பேரண்ட்ஸை மண்டே வந்து என்னை மீட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஆஸ்க் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம் யூ கேன் சி, யூ கேன் யூஸ் ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் டு கம் அண்ட் மீட் மீ ஆன் மண்டே. இது வேணா இங்கே விட்டுருவோம். ஸோ என்ன செய்ய சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அது வந்து நீங்கள் ஆஸ்க் ஹிம் டூ கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்தோம், ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் டு கம் அண்ட் மீட் மீ ஆன் மண்டே. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டு கம், டூ வேர்ப்ஸ் இருக்குது, டு கம் அண்ட் மீட் அப்படின்றது. இங்கே வந்து ஆஸ்கம்
டு கம் ஹியர், அவனை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறது. ஆஸ்க் ஹெம் டு கோ அண்ட் மீட் த பிரின்ஸிபல், பிரின்ஸிபலை போய் மீட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்களோட வேர்ப் என்ன செய்ய சொல்லணுமோ அது வந்து டியூ ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த வேர்ப் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே வரலாம். ஓகே, ஸோ ஆஸ்க் ஹெம்க்கு பதிலாக ஆஸ்க் ஹெம், ஆஸ்க் ஹர், ஆஸ்க் தெம். இன்னொரு பக்கத்து கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்க் தெம் டு கம் கம் டு மை கிளாஸ், அவங்கள என்னோட கிளாஸ்க்கு வர சொல்லு அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இது மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே எல்லாமே வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு இந்த மாதிரி நவுன் வரும், ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ், ஆஸ்க் யுவர் மாம், ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு டியூ ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் யூஸ் பண்ணி. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ நவ். டெஃபினேட்டாக இந்த ஃப்ரேசஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இனிமேல் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இந்த ஃப்ரேசஸ் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே யூஸ் பண்ணலாம். இஃப் யூ நாட் அ சப்ஸ்கிரைபர் டு த சேனல், ப்ளீஸ் கோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த லெசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன். அண்ட் ஐ ஹாவ் கிவன் சம் ஓர் கிளாஸ் ரூம் இங்கிலீஷ் இந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.